கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் யாவரையும் இந்த நாளிலே இந்த காணொளி அருளுரையின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்வடைகிறேன். உலக கிறிஸ்தவ வரலாற்றிலே இந்த மார்ச் 25 நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள். இந்த நாளை குறித்த ஒரு சிந்தனைக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஆண்டவை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரங்களுக்கும் பாத்திரராயிருக்கிற அன்பின் கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம். இந்த சிறப்பான நாளிலே ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய இல்லத்திலே இருந்து நாடு முழுவதும் இருக்கின்ற இந்த சகோதர ஒப்படைப்புக்கான உள்ளிருப்பு வாழ்க்கை முறைக்குள்ளாக இருக்கின்ற நேரத்திலே நம்முடைய குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு இறப்பு உயிர்ப்பு காலங்களுக்குள்ளாக இருக்கின்ற நாங்கள் வழிபாட்டு மனைக்கு சென்று ஆண்டவராகிய உம்மை வழிபடக்கூடாத ஒரு நெருக்கடி நிலை இருந்தாலும் கடவுளாகி நீர் எங்கும் நிறைந்திருக்கிறீர். எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் செயல்படுகின்ற கடவுளாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நம்பிக்கையிலே இப்பொழுது இல்லத்திலிருந்தபடியாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் அதை உம்முடைய மக்களோடு பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்தருளின உம்முடைய அளவற்ற அருள்வரங்களுக்காகவும் உங்கள் நன்றி படைக்கிறோம். இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கின்ற வார்த்தைகளுக்காக உம்மிடம் வருகிறோம். உம்முடைய மீட்பு செயலை தம் கருவிலே சுமந்த அன்னை மரியாவை நினைவுகூறவும் மீட்பராகி ஆண்டவரின் தாய் என்ற அந்த மாட்சியை அவர்களுக்கு செலுத்தவும் இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காகவும் நன்றி படைக்கிறோம். இப்பொழுது உம்முடைய தூயாவின் அருக்குடையிலால் எங்களை நிறைத்தருளும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, திருமறை வரலாற்றிலே, கிறிஸ்தவ திருமறை வரலாற்றிலே, கிறிஸ்தவ திருச்சபை வரலாற்றிலே இந்த மார்ச் 25 நாள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு நாள். ஒவ்வொரு ஆண்டும் நாம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துவினுடைய பாடு இறப்பு உயிர்ப்பு நாட்களை அனுசரிக்கவும் கொண்டாடவும் செய்கின்றோம். கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நாட்களிலே மரியாவை நினைவு கொண்டு கூறுகின்றோம். அன்னை மரியா இயேசுவை சுமந்தார் என்று நாம் கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த மார்ச் மாதத்திலே கிறிஸ்துவின் பாடு இறப்பு காலங்களிலே மரியாவை குறித்து சிந்திக்கின்ற நற்செய்தி பகுதி லூக்கா 1:26-38 திருமொழிகள் அல்லது 46 தொடங்கி 55 வரை அடங்கிய திருமொழிகளை நாம் படித்து அதன் பேரிலே அருளுரைகளை நாம் கேட்டு வந்திருப்போம். இறை மக்களுக்கு பல நேரங்களிலே இந்த கேள்வி எழுவது உண்டு. மரியா குறித்த செய்தி, கிறிஸ்து பிறப்பின் செய்தி ஏன் இந்த லெந்து காலங்கள் அல்லது நோன்பு நாட்களிலே அல்லது உபவாச நாட்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலங்களிலே ஏன் வருகிறது என்கின்ற கேள்வி
அனைவருக்குள்ளாகவும் இருக்கிறது. ஒரு தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கிறது. ஏன் இந்த நோன்பு நாட்களிலே மரியாவை குறித்தும் இந்த கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை குறித்தும் வருகிறது என்ற கேள்விக்கு நாம் விடை காண முற்படுகையில், ஒரு குழந்தை இந்த உலகத்திலே வந்து பிறக்க வேண்டுமானால் அந்த குழந்தை ஒரு தாயின் கருவிலே 10 மாதம் கருவிலே இருக்க வேண்டும். இது ஒவ்வொரு மனிதருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறக்க வேண்டுமானால் 10 மாதம் தாயின் கருவிலே இருக்க வேண்டும். சில நேரங்களிலே நாம் உண்ணுகின்ற உணவு, நம்முடைய உடல் கட்டமைப்பு, நம்முடைய உழைக்கின்ற முறைகள், உடற்பயிற்சிகள், இவைகள் வந்து பல நேரங்களிலே மாறுபடும். ஒரு வாரம் அல்லது 2 வாரம் முந்தையே குழந்தை பிறக்கின்ற நிலைகள் எல்லாம் இருக்கக்கூடும். ஆனால் இந்த ஒரு குழந்தை தாயின் கருவிலே 10 மாதம் இருக்க வேண்டும் என்பது அறிவியல் ரீதியாக நிரூபணம் செய்யப்பட்ட ஒன்று. இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தியை அறிவியலுக்கு உட்படுத்தி பார்க்க நாம் முயற்சிக்கின்ற போது, இந்த 10 மாதம் ஒரு மனிதனாக கடவுள் இயேசு கிறிஸ்துவிலே வந்து பிறக்கிறார். இயேசு அன்னை மரியாவினுடைய வயிற்றிலே 10 மாதங்கள் இருக்கிறார். அப்போ அந்த குழந்தை நாம் கொண்டாடுகின்ற அந்த முறைமையின்படி கிறிஸ்துமஸ் பண்டிகை December 25 நாம் கொண்டாடுகிறோம் என்றால், 10 மாதத்திற்கு முன்பே அவர் அன்னை மரியாவினுடைய வயிற்றிலே கருவாக உருவாகி இருக்க வேண்டும். அந்த 10 மாதங்கள் என்பது அந்த December 25 முந்தின 10 மாதங்கள். அப்போ அந்த 10 மாதத்திற்கு முன்பு என்ன நடந்தது, இந்த 10 மாதம் என்பது எத்தனை நாட்கள்? இப்போ நம்ம அறிவியலிலே பார்க்கின்றோம், 10 மாதங்கள் என்பது வந்து நம்முடைய நாட்காட்டியிலே இருக்கின்ற கணக்கீட்டின்படி பிப்ரவரியில் 28 அல்லது 29 நாட்கள், அல்லது மற்ற மாதங்களிலே 30 நாட்கள், 31 நாட்கள் என்கின்ற அடிப்படையில் அல்ல. ஆங்கிலத்திலே லூனார் மந்த் என்று சொல்லி சொல்லுவார்கள். தமிழிலே சந்திர நாட்காட்டி, சந்திரன் என்றால் நிலா, ஒரு நிலா ஒரு பருவம், ஒரு நிலா பருவம் என்பது 14 நாட்கள் வளர்ப்பிறை, 14 நாட்கள் தேய்ப்பிறை. இந்த 14 நாட்கள் தேய்ப்பிறையும் 14 நாட்கள் வளர்ப்பிறையும் கொண்ட அந்த முழு பருவத்திற்கு பெயர்தான் சந்திர நாட்காட்டி. அப்போ அந்த சந்திர நாட்காட்டி என்பது 28 நாட்கள். அந்த 28 நாட்கள், அதாவது 4 வாரங்கள், 10 மாதம் என்பது 280 நாட்கள். இந்த 280 நாட்களை 40 வாரங்கள் என்று சொல்லி மருத்துவமனையிலே மருத்துவரிடத்திலே செல்லுகின்ற போது அவர்கள் சொல்லுவார்கள், இது 8வது வாரம் என்பதை அவர்கள் கணக்கிட்டு சொல்வார். ஒரு மாத விடாய் பருவம் என்பது சந்திர நாட்காட்டியும் ஒரு மாதவிடாய் பருவம் என்பது ஒரே கணக்கீடு கொண்டது. ஒரு மாதவிடாய் பருவம் என்பது 28 நாட்கள், 29வது நாள் மீண்டும் மாதவிடாய் ஏற்படும். இந்த அடிப்படையிலே இந்த ஒரு மாதவிடாய் பருவம் என்பது ஒரு சந்திர நாட்காட்டி என்பது 28 நாட்கள் என்ற அடிப்படையிலே 10 மாதவிடாய் பருவம்
அதாவது 10 சந்திர நாட்காட்டி மாதம், 280 நாட்கள் என்பதே அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தேவையான காலம். அப்போ கிறிஸ்மஸ்க்கு முந்தின 10 மாதங்கள், 280 நாட்கள் முன்னே நாம் கடந்து வந்து பார்க்கின்ற போது இந்த மார்ச் மாதம் இடம்பெறும். அதில் குறிப்பாக இந்த மார்ச் 25 நாள் ஆங்கிலத்திலே த டே ஆஃப் அனன்சியேஷன் என்று சொல்லுகிறார். அனன்சியேஷன் என்ற சொல்லினுடைய பொருள் என்னவென்றால், காபிரியேல் தூதன் மரியாவிடத்திலே வந்து உமக்கு ஒரு மகன் பிறப்பார், அந்த மகன் தூயாவியினால் உம்மிலே குடிகொண்டு அவர் உம்முடைய கருவிலே அவர் மகனாக வளர்ந்து இந்த உலகத்திலே வந்து பிறந்து அவர் இந்த உலகத்தை ரட்சிப்பார், அவர் வழியாக இந்த உலகம் மீட்பு பெற வேண்டும் என்பது கடவுளினுடைய மீட்பு திட்டமாயிருக்கிறது என்று மரியாளோடு உரையாடுகின்ற அந்த நாள்தான் மார்ச் 25 என்று சொல்லி திருச்சபை வரலாற்றிலே அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதை கொண்டாடி வருகிற ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே இந்த நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள். அன்னை மரியாவை கடவுளின் தாய் என்ற நிலையிலே நாம் பார்க்கின்றோம். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே கடவுளாகவே பார்த்த ஒரு காலம் உண்டு, இப்பொழுது மீட்பரின் தாய் அல்லது கடவுளின் தாய் என்று பார்க்கின்ற ஒரு புதிய இறையல் பரிணாமத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து வந்து கொண்டிருப்பதை நாம் திருச்சபையினுடைய அவருடைய வழிபாட்டு முறைகள் அருளுரைகளிலே பார்க்கின்றோம். சகோதர திருச்சபைகளாக எல்லா திருச்சபைகளும் கடவுளின் ஒரே குடும்பம் என்பதை இந்த நாட்களிலே போப்பாண்டவனுடைய உரைகள், அவருடைய அருளுரை, அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த நிலையிலே இந்த கபிரியல் தூதன் மரியாவினத்திலே வந்து உரையாடின அந்த உரையாடல் பகுதி தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி பகுதி முதலாம் பிரிவு 26 முதல் 38 திருமொழிகள் அடங்கிய பகுதிக்குள்ளாக இருக்கிறது. இந்த பகுதி ஒரு சிறு ஆய்வாக நாம் பார்க்க முற்படுகின்ற போது, கேப்ரியல் தூதன் கன்னிமரியாவிற்கே வந்து பேசுகிறார். அந்த உரையாடலுக்குள்ளாக மரியாவினுடைய மிகப்பெரிய ஒப்படைப்பு இருக்கிறது. அந்த ஒப்படைப்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள இந்த நற்செய்தி பகுதிக்குள்ள